या सृष्टि ही सर्षुराद्या वहति विधिहुतं या हविहि या च होत्री ये द्वे कालं विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्थाभिरवतु वहताभिः अष्टाभिः ईशः. सो நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல போன கிளாஸ்ல முதல் அங்கம் முடிச்சுட்டோம். முதல் அங்கத்துல எண்டுல என்ன அப்படின்னா, நகலு சக்னோமி சகுந்தலா வியாபாராத்து ஆத்மானம் நிவர்த்தயுதம். அவளுடைய அவளுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்திலிருந்து என் மனச வந்து என்னால வந்து வெளிக்கொண்டு வர முடியல. ஐ எம் அனேபிள் டு கான்சென்ட்ரேட் இன் எனி திங். சோ அந்த மாதிரி முடிச்ச. சோ அது வந்து இதுல வந்து ஸ்ருங்கார ரசத்தினுடைய அவ ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிரேம பாவத்தை காமிச்சார் காளிதாசன். பிரேம பாவத்தை காமிச்ச உடனே அவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறா. சோ அந்த ஸ்ருங்காரத்திலிருந்து ஸ்ருங்கார ரசம் அப்படிங்கிறது அந்த ரதியினுடைய உத்கர்ஷம். அதுக்கு ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, பட்டுக்கு அதுக்கு விபரீதம்னு சொல்ல முடியாது. விப்ரலும்ப சிங்காரம் அப்படிங்கிறது அவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கு உண்டான ஒரு இது விப்ரலம்ப சிங்காரம்ங்கிறது. ஆனா அந்த விப்ரலம்ப சிங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த விப்ரலம்பகா அப்படிங்கறதே என்னன்னா, அந்த விப்ரலம்பம் இல்லைன்னா சம்போகத்துக்கு ஒரு புஷ்டியுமே இருக்காது. ஒரு பிரிவு இருந்தாதான் இன்னும் அந்த இட் வில் ஸ்ட்ரென்தன் தி ரிலேஷன்ஷிப். 24 ஹவர்ஸ் கூட இருக்கிறத விட பிரிஞ்சு பிரிஞ்சு அப்பப்போ போனோம்னா பாக்கணுங்கிற ஒரு உற்சாகம், பாக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை எல்லாமே வரும் இல்லையா. சோ அதுதான் இதுல வந்து இப்போ ரெண்டாவது அங்கத்துல அந்த விப்ரலம்ப சிருங்காரத்தை சொல்ல போறாரு. அவ ரெண்டு பேரும் பாத்துக்க முடியலங்கிறத முதல்ல கொஞ்சம் வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் மீட் பண்ணுவான் சரியா. சோ த்விதீயாங்க இங்க வந்து இதுல வந்து நமக்கு வந்து விதூஷகனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு காளிதாசன். விதூஷகனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அதாவது நாடக லட்சணத்துல பிரவேசகா விஷ்கம்பகன்னு இருக்கு. ஒரு நீச்ச பாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மெயின் பாத்திரத்தை உள்ள கொண்டு வந்தா அது பேர் விஷ்கம்பகம்னு பேரு சரியா. அதுதான் இந்த விதூஷகன்ங்கிறது. விதூஷகங்கிறது ஸ்லைட்லி அ லோயர் கேரக்டர் சரியா. படிங்க. பிரவிஷதி விதூஷகிய ஓ ஹதோஸ்மி ஏதஸ்ய மிருகயா ஷீலஸ்ய ராஜ்ஞஹ வயஸ்ய பாவேன நிர்விண்ணஹ அயம் மிருகஹ அயம் வராஹஹ அயம் சாதூல இதி மத்யந்தினேபி க்ரீஷ்மே விரல பாதபச்சாயாசு வனராஜிஷு ஆஹிண்ட்ய பத்ர சங்கர கஷாய விரசானி உஷ்ணகடுகானி பீயந்தே கிரிநதி சலிலானி. கிரிநதி சலிலானி நகாரம் மாத்தீங்கன்னா விதூஷகனுடைய இன்ட்ரடக்ஷன். இந்த விதூஷகன் வந்து யாரு இன் ஜென்ரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடகத்துல வந்து ஹாஸ்ய ரசத்தை கொண்டு வர்றது எது அப்படின்னா அது வந்து விதூஷகன் தான். அது வந்து விஸ்வம் விஸ்வம் விமர்ஷ்ய தூஷயதி இது விதூஷகா. விதூஷகத்துக்கே விதூஷகன்கிறவனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு விமர்சனம் பண்ணுவான், தூஷணம் பண்ணி அவன் தான் வந்து விதூஷகன். மேலும் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ருங்காரத்தை சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவ ரெண்டு பேரும் பார்த்து நுட்டா அந்த ரத்திய காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நவீனா விப்ரலம்பேன சம்போக புஷ்டி மஷ்ணுத. விப்ரலம்பம் இல்லாம பிரிவு இல்லாம சம்போகம் வராது. சரி, திருப்பியும் அந்த சம்போகம் வரப்போறது. இப்ப வந்து இப்ப நான் வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு ரதிங்கிறது ஸ்தாயி பாவம்னு சொன்னேன். அதே மாதிரி வெபிசாரி பாவங்கள் எடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுறது, மூர்ச்சன ஆறுது, ஸ்வேதம் ஏற்று கொட்டுறது, இந்த மாதிரி பல விதமான வெபிசாரி பாவங்கள் சகாயபூதமாக இருக்கும் ஸ்ருங்கார ரசத்துக்கு. அதே மாதிரி அந்த ஸ்ருங்கார ரசத்தோட 100 ரசம் ஏதாவது ஒண்ணு சேரும்னா அது வந்து ஹாஸ்ய ரசம் சேரும், கருணரசம் சேரும். கருணத்தினால ஒரு ஸ்ருங்கார வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு பரிதாபத்துல ஒரு ஸ்திரீ அழுதுன் இருக்கா, அங்க அவனோட நாயகன் வரும்பொழுது அவ அந்த கருணரசத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது சிருங்காரமா மாறுறதுக்கு அவ ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒரு அந்த பேச்சோ இல்லைன்னா ஒரு சம்போக விசேஷமோ அது வந்து அது சிருங்கார ரசத்தை கொடுக்கறதுக்கு தருணம் இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்யம், ஹாஸ்யம் என்ன அப்படின்னா, அதாவது நாட்டிய சாஸ்திரத்துல போட்டிருப்பார், படிக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது எனக்கு, இருக்கிறதுலே ரொம்ப நீச்சம் ஹாஸ்யம் தான் அப்படின்னு போடுவார். அது அது வந்து ஏன் போட்டார் அப்படின்னா, நம்மளுடைய தர்மத்துல
இன் ஜென்ரல் ஆத்ம விசாரம் தான், அதுல வந்து ஹாஸ்யத்துக்கெல்லாம் இடம் இல்லைங்கிறத வச்சுட்டு அவர் போட்டிருக்கார். இவர் நாட்டிய சாஸ்திரத்துல பரதமுனிவரனுடைய நாட்டிய சாஸ்திரம், அதுல வந்து அபினவ பாரதி அபினவ குப்தரனுடைய கமெண்ட்ரியில இந்த மாதிரி போட்டிருக்கார். இங்க வந்து பார்த்தேன்னா நாயகயோகோ அந்ததா வியோகம் ச உபவர்ணிய த்விதீய த்விதீய அஸ்மின் அங்கே நாயகசிய ரதேஹே சிந்தா விஷாதாதிபிஹி வெபிஜாரிபிஹி குணகீர்த்தனாதிபிஹி அனுபாவைச்ச பரிபோஷண பரிபோஷ பிரதர்ஷனேன விப்ரலம்பம் வர்ணயிஷன் தது உபயோகாய ததா ஸ்ருங்காராத்ஹி பவேத் ஹாசஹ இதி ஹாஸ்ய சமுத்பாவனாய விருத்தவர்த்திஷ்யமானானாம் விருத்தாந்தானாம் சங்கடனான சங்கடனாய ச அனுயாத்ரிகா நித்ய அனுயாத்ரிகா நித்யேன ஸ்ருங்காரே நாயக சஹாயஸ்ய விதூஷகஸ்ய பிரவேசம் ஆக ததஹ இதி. சோ ஸ்ருங்காரம் காரஞ்சாச்சு, ஸ்ருங்காரத்திலேருந்துதான் ஹாசம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த ஹாசம் ஹாஸ்யரசம் சொல்றதுக்கோசமும் ஹாஸ்ய சமுத்பாவனாய ஒண்ணு, அதுக்கப்புறம் விருத்த வர்த்திஷ்யமானாம் விருத்தாந்தானாம் சங்கடனாய அப்படின்னு சொல்லும்பொழுது நடந்துட்டு இருக்கிற விஷயம் இனியே இனிமே நடக்க போற விஷயம் ஏற்கனவே எந்த இடத்துல எந்த கான்டெக்ட்ல இருக்கும், அதாவது த்விதியாங்கம் ஆரம்பிக்கும் போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒன்னு ஆரம்பிக்க முடியாது இல்லையா. இருக்கிற கதைய சொல்லணும், இனிமே வரப்போற கதையும் சொல்லணும், அந்த மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் அனுயாத்திரிகான்னு இத்தியனேன, ஏன்னா அனுயாத்திரிக்காக அங்க அங்க விட்டுட்டு வந்துட்டேன், அவ என்ன தேடிட்டு வந்துருவான்னு அந்த ஒரு வார்த்தை வந்து பிரதமாங்கத்துல இருக்கு. அனேன சூச்சிதஸ்ய ஸ்ருங்காரே நாய், சோ அந்த அனுயாத்திரிகான்ல வந்து யாரு இன்வால்வ் ஆயிருக்கா, ஒன் ஆஃப் தம் யாரு அப்படின்னு பாட்டா இந்த விதூஷகன். விதூஷகன்கிறவன் இஸ் அ இன் ஜென்ரல் இஸ் அ பிராமின், ஹி இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் த கிங். எந்த டிராமா எடுத்துனாலும் அதுல வந்து சில டிராமால வந்து விதூஷகன் வசதியா காமிச்சிருப்பா, முக்கால் வாசி வந்து அவன் ஹாஸ்ய ரச ஜனகா அவன், அதுக்கோசரம் தான் அங்க டிராமாலே அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. சோ இந்த அனுயாத்திரிகான்ல இவன் ஒத்தன் அந்த சூச்சிதஸ்ய ஸ்ருங்காரே நாயக சஹாயஸ்ய, ஸ்ருங்கார ரசத்துல அந்த நாயக்கனுக்கு சகாய பூதமாக அந்த நாயிகாவை தேடுறதுலயோ இல்லைன்னா நாயிகா இருக்கும்பொழுது அவ ரெண்டு பேரும் இருக்கும்பொழுது அவ ரெண்டு பேரையும் பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது, இதுக்கெல்லாம் சகாய பூதமாக யாரு இருக்கான்னு விதூஷகன் இருக்கான் சரியா. அந்த விதூஷகசிய பிரவேசம் ஆக ததக, இதெல்லாம் இந்த நோட்ஸ் வந்து நீங்க இவர் எழுதியிருக்காரு பாருங்க, இதை நீங்க எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். You can give an introduction. சரியா, விஸ்வம் அந்த விதூஷகன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா விஸ்வம் விமர்ஷ்ய தூஷயதி இப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த விதூஷகன் என்ன பண்றான், அவனுடைய என்ட்ரி எப்படி அப்படின்னா, போஹோ ஹதோஸ்மி ஏதஸ்ய மிருகயாசீலஸ்ய ராஜ்யா வயசிய பாவேன நிர்மிண்ணா. சோ நான் ஹதோஸ்மி என்ன அப்படின்னா, நேத்து நாங்க முன்னாடி வந்தோம், ராஜா ஒண்ணு காணாம போயிட்டார், அவர் வந்து வண்டி எடுத்துட்டு ஆசிரமத்துக்குள்ளேயே போயாச்சு போல இருக்கு, அவருடைய வேகத்துக்கு எங்களால வர முடியல, என்னால வர முடியல. சோ வந்து எனக்கு என்னன்னா ஹதோஸ்மி போகும், நான் வந்து அழிஞ்சுட்டேன் என்ன அப்படின்னா, ஏதஸ்ய மிருகயாசீலசிய மிருகயானா ஹண்டிங், அந்த ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன்ல ஈடுபட்டு இருக்கிற ஒரு யாரு, ராஜாவினுடைய வயசிய ராஜாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், நிர்மின்னா அப்படின்னா ரொம்ப ஒரு நிர்வேதம் துக்கத்தை தான் கொடுக்கறது எனக்கு. ஏன் அப்படின்னா அவர் எங்க போறாரோ பின்னாடி நான் போயானோம், அண்ட் அவர் அளவுக்கு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அண்ட் அவர் அதனாலேயே எனக்கு வந்து பல விதமான துக்கத்தை வந்து நான் அனுபவிக்கணும். எப்படி அப்படின்னா, அயம் மிருக அயம் வராக அயம் ஷார்தூலக இது மத்தியந்தினே அப்பி கிரீஷ்மே விரல பாதப சாயாசு வனராஜிஷு ஆகிண்டிய பத்திர சங்கர கஷாய விரசானி உஷ்ண கடுகானி பியந்தே கிரி நதி சலீலானி. சோ வந்து என்ன, இதுதான் வந்து மிருகம், இது வந்து டீரு, இது வராகம், இது வந்து சார்தூலம் அப்படின்னு மத்தியந்தினை அப்படி நல்ல மத்தியானத்துல எந்த எந்த டைம், சரி மத்தியானம்னா ஏதோ ஒரு மழைக்காலம் ஏதோ ஒரு வருஷா காலம் இந்த காலம் விண்டர் சீசன் சிசிர ரித்து அப்படின்னா இருந்தா கூட மத்தியானத்துல இருக்கலாம், பக்கா சம்மர். கிரீஷ்மே மத்தியந்தினை அப்படி கிரீஷ்மே கிரீஷ்ம காலத்துல மத்தியானத்துல ஏன் அப்படி இப்படி போட்டார் அப்படின்னா, விரல பாதப்ப சாயாசு கிரீஷ்ம காலம் அப்படிங்கிறதுனால அங்க வந்து மரத்துல வந்து நிறைய இலைகள் இல்லை, சோ அதனாலேயே என்னன்னா விரல பாதப்ப சாயாசு ரொம்ப விரலம் தான், பாதப்பம்ங்கிறது மரம், அதனுடைய சாயா
ரொம்ப வந்து நிழல் குறைச்சலா கொடுக்கிற அந்த மரங்கள் வனராஜிஷு ஆகிண்டியா, வன அந்த வனத்துக்குள்ள ஆகிண்டியன்னா அங்கங்கும் பரிபிரமிய ரோம் பண்ணிட்டு பக்ர சங்கர கஷாய விரசாணி உஷ்ணகடுகாணி பியந்தே. சோ வந்து அங்கேந்து வர அந்த ஜலங்கள் எப்படி இருக்கான் அப்படின்னா பத்ர சங்கரம் இந்த மரத்திலேந்து விழற ஜ இலைகள் அதனாலேயே கொஞ்சம் கஷாயம் அதுக்கப்புறம் விராசம். கஷாயமா இருக்க கஷாயம்னா கசப்பா இருக்கு, ஒன்னொன்னு விரசம் டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற உஷ்ண கட்டுக்காணி கிரீஷ்ம காலம் அப்படிங்கறதுனால சூடாவும் இருக்கு கட்டுக்குமாவும் இருக்கு கட்டுக்க டேஸ்டாவும் இருக்கு. அப்படிப்பட்ட கிரி நதி சலீலானி பிரியந்தே, ஏன்னா வந்து ஒண்ணு கிரீஷ்ம காலம் இன்னொன்னு பார்த்தேன்னா மலையிலேருந்து வர ஜலம், மலையிலேருந்து வர ஜலத்துல பலது இருக்கும், இலை இருக்கலாம், அந்த பூமியினுடைய அந்த ஒரு டேஸ்ட வந்து அந்த ஜலம் எடுத்துக்கலாம். அப்புறம் அங்க ஏதாவது வேற ஏதாவது மூலிகைகள் இருந்தனா அதனுடைய ஒரு சுவாதத்தையும் அந்த தண்ணி எடுத்துக்கும். சோ இதனாலேயே என்ன அப்படின்னா கஷாயமாவும் இருக்கு கஷாய ரசமும் இருக்கு விரசமும் இருக்கு உஷ்ணமும் சூடாவும் இருக்கு கட்டுக்கமாவும் இருக்கு. இப்படிப்பட்ட நதி ஜலத்தை மரத்த மலையிலேருந்து வர நதி ஜலத்தை நான் கொடுக்குறேன் குடிக்கிற மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு புலம்புறான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் வந்து ஜலத்தை ஏன் சொல்றாரு அப்படின்னா ஜலம்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உண்டாச்சு குமாரசம்பவத்துல நீ பார்த்தோம் அது ஒண்ணு யா சிருஷ்டிஹி சிரஷ்டுராத்யா அதுலயும் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் ஜலம்தான்னு. ஜீவராசி வந்து உயிரோட இருக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியம் எதுன்னா ஜலம் இல்லையா, அதனால ஹி ஸ்டார்ட்ஸ் வித் வாட்டர். ஓகேவா, மேலும் பானியம் பிராணியினாம் பிராணாகா இது பிராதான்யாத் ஆதவ் பானம் அத ஸ்மரணிக்கிறார் ராஜாவும் இங்க போட்டிருக்காரு. சரியா, சூப்பர். ஏதா இருக்கா? அனியத வேலம் ச உஷ்ணோஷ்ணம் உஷ்ணோஷ்ண மாம்ச பூயிஷ்டம் புஜ்யதே. அனியத வேலம் சோ வந்து ராஜ்யத்துல இல்ல பேலஸ்ல இல்ல, பேலஸ்ல இருந்தா இந்த வேலை பிரேக்ஃபாஸ்ட் இப்போ லஞ்ச் இப்போ டின்னர் ஈவினிங் காஃபியும் கிடைக்கும். இது வந்து ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன்ல வந்திருக்காவா. சோ அனியத வேலம் அப்படின்னா அன்டைம்னு அர்த்தம். நியத வேலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நிச்சிதா வேலா இந்த டைம்ல கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அனியத வேலம்னா எப்ப வேணா என்ன வேணா கிடைக்கும். என்ன அப்படின்னா உஷ்ண உஷ்ண மாம்ச பூயிஷ்டம். சோ உஷ்ண உஷ்ணம்னா உஷ்ண பிரகாரம் பூயிஷ்டம் பகுலம் என்ன அப்படின்னா உஷ்ண உஷ்ண மாம்ச பூயிஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதை ஆகாரமா எடுத்துக்கும். என்ன கிடைக்கிறதோ அந்த மாம்சத்தை அப்படியே ஆகாரமாக எடுத்துக்கும். எனி டைம் இட்ஸ் நாட் தட் ஸ்பெசிபிக்கா இந்த டைம்லதான் சாப்பாடு கிடைக்குங்கிறது இல்ல, அந்த டைம்ல என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். சரியா இருக்கா? சுரக கஜானாம் சப்தேன ராத்திரௌ அபி மே நாஸ்தி பிரகாம சைதவ்யம். சோ ஃபர்ஸ்ட் ஜலம் சொல்லிட்டார், அப்புறம் சாப்பாடு சொல்லிட்டார், மூணாவது வந்து தூக்கம். இது மூணும் ரொம்ப தேவை, அத்தியாவசியம் இல்லையா. ஜலம் குடிக்காம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது. அடுத்தது சயனம். என்ன அப்படின்னா துரக கஜானாம் சப்தேன ராத்திரோ அபி மே நாஸ்தி பிரகாம சைதவியம். வந்து என்ன நைட்டு பூரா அங்க இருக்கிற குதிரைகள் யானைகள் இவைகளினுடைய சப்தங்கள் கேட்கறதுனால ராத்திரியில கூட பிரகாம சைதவியம் அப்படின்னா என்னோட இஷ்டம் போல என்னால தூங்க முடியல. புரியுறதா? பர்யாப்தம் சைதவியம், எவ்வளவு நான் தூங்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னால ஒரு 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 என்னது ஒரு இந்த ஸ்லீப் இல்ல, எனக்கு பீஸ்ஃபுல் ஸ்லீப் இல்ல அப்படின்னு சொல்றான் மூணாவது. அப்புறம் நெக்ஸ்ட் மகத்யேவ பிரத்யூஷே தாஸ்யாஹ புத்ரைஹி ஷாகுனி கலு ஷாகுனிக லுப்தைஹி கர்ணோபகாதினா மன கமன கோலாஹலேன பிரதிபோதிதோஸ்மி. மகத்தேவ பிரத்யூஷே, மேலும் ஆடட் டு தட் என்ன அப்படின்னா ஒண்ணு தூக்கம் வரல, தூங்க முடியல இந்த குதிரை யானை சப்தங்களால. சரி ஓகே, நைட்டு தான் தூங்கல, கார்த்தால லேட்டா எழுந்துக்கலாம் அப்படின்னா அதுவும் கிடையாது. மகத்தேவ பிரத்யூஷே அப்படின்னா வெரி வெரி ஏர்லி இந்த மார்னிங் அர்த்தம். பிரத்யூஷம்னா மார்னிங், மகத்தேவ பிரத்யூஷே தாஸ்யாஹா புத்திரைஹி அப்படிங்கிறது யோ ஒரு நீச்ச பிரயோகம். இவன் இருக்கா பாரு இந்த ஷாகுனிக லுப்தைஹி அப்படின்னா இன் ஜென்ரல் என்ன அப்படின்னா வியாதக வியாதகன ஹண்டர் மிருகலுப்தாகான்னு பேரு அவளுக்கு. அனிமல்ஸ் மேல ஆசை வைக்கிறவா, அனிமல்ஸா ஹண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. இங்க ஷாகுனிக லுப்தாகானா மீன்ஸ் பை த என்ன சொல்றது ஹண்டர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்,
பக்ஷிகளை ஹண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு சாகுனிக லுப்தாகான்னு பேரு. சோ இந்த தாசியாக புத்திரைஹி சாகுனிக லுப்தைஹி என்ன பண்றா அவளால கர்ண உபகாத்தினா வன கமன கோலாகலேன பிரதிபோதித்தோ அஸ்மி. காதை அப்படியே தொலைக்கிற மாதிரி ஒரு சப்தம் போடுறா, கோலாகலம் பண்றா. எதுக்கோசரம் கோலாகலம் அப்படின்னா வனகமன கோலாகலேன, காட்டுக்கு போறோம் வேட்டையாட போறோங்கிற ஒரு கோலாகலத்தினால பிரதிபோதித்தோ அஸ்மி. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ ஹாவ் கம் ஹியர் பிகாஸ் ஐ எம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் தி கிங், அவ்வளவுதான். ஸோ எனக்கு இந்த வேட்டையிலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலயும் இல்லை, ஆனா அல்டிமேட்லி எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புறான். சாப்பாடு அரகுறை, அப்புறம் தூக்கம் இல்ல, அதுக்கப்புறம் சரி ஏர்லியரா தூங்கலாம் அப்படின்னு பார்த்தால தூங்கலாம்னா இவன் சத்தம் போட்டு எழுப்பிடுறா. இது ஏதாவதாபி மே பீடான சம்ருத்தா, இதோட என்னுடைய கஷ்டம் அப்படிங்கிறது ந சமாப்தா இத்தியர்த்தா. சம்பிருத்தாங்கிறது சமாப்தா, ந சமாப்தா எதா ஏன் அப்படின்னா அயம் கண்டசிய உபரி விஸ்போட்டகா சம்பிருத்தா. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு யூசேஜ் மாதிரி, ஆடிங் மிசரி டு மிஸ்ஃபார்ச்சூன் சொல்லுவா தெரியுமா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு வாழ அந்த மாதிரி. சோ ஏற்கனவே அயம் கண்டசிய, கண்டம்ங்கிறது பேர்னு, அது உபரி விஸ்போட்டகா சம்பிருத்தகனா மேலும் இன்னும் ஒரு பாயில் வந்துருச்சு, இன்னும் புண்ணு வந்துருச்சு. ஏற்கனவே ஏன்னா வந்து தண்ணி இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, ஐ ஹவ் பீன் சஃபரிங், அதுக்கு மேல வந்து இன்னொன்னு கஷ்டம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம். சரியா? அதான், சரியா இருக்கா? விஸ்போட்டகா, விஸ்போட்டகா அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயில்ஸ் அர்த்தம். தபஸ்வி கன்யகா திருஷ்டா தாம் பிரேக்ஷ்ய சாம்ப்ரதம் புலம்புறானே, இது என்ன, இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கா அப்படின்னு நமக்கு யோசனை வர்றதுக்குள்ளேயே ஹி பிரிங்ஸ் த சீன், அதாவது முன்னாடி நடக்கிற கதைய இப்ப வந்து நமக்கு இந்த அங்கத்துல கொண்டு வரார் கவி. எப்படி அப்படின்னா, தேனஹி கில அஸ்மாசு அவஹீனேஷு, தேனங்கிறது துஷ்யந்தனுக்கு போறது அந்த ராஜாவினால என்ன அப்படின்னா, அஸ்மாசு அவஹீனேஷு தத்ர பவதா மிருகானுசாரினா, மேலும் என்ன அப்படின்னா, அஸ்மாசு நாங்கள் அவஹீனேஷுனா நாங்க கொஞ்சம் விளம்பமா வந்துட்டோம், டிலேடா வந்துட்டோம், அப்படி வந்த நாங்கள் தத்ர பவதா, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, மிருகானுசாரினா ஆசிரமபதம் பிரவிஷ்டேன, மிருகத்தை துரத்துண்டு, அதாவது கிரீவா பங்காவி ராமம் முகூர் அனுபதத்தி செந்தனே பத்த திருஷ்டி, மூணாவது ஸ்லோகமும் அஞ்சாவது ஸ்லோகமும் ஞாபகம் இருக்கா? பஷ்சார்தேன பிரவிஷ்டா சரபதன பயாத்து பூயசா பூர்வகாயம், துரத்திண்டு போறானோன்னு ஒரு மான ஞாபகம் இருக்கா அந்த ஸ்லோகம்? சோ அந்த மாதிரி ஒரு மிருகானுசாரினா பவதா ஆசிரமபிரதம் பிரவிஷ்டேன பவதா, அது துரத்திண்டே ஆசிரமத்துக்குள்ள நீங்க உள்ள போன உங்களால, மம அதன்யதையா, சரி போனேள், ஏதோ அங்க இருக்கிற வைகான சாலை பார்த்தேள், நமஸ்காரம் சொன்னீங்கோ, யோகக்ஷேமம் விசாரிச்சிங்கோ வந்தேள்னு இல்லாம, மம அதன்யதையா அப்படின்னா இட்ஸ் மை மிஸ்ஃபார்ச்சூன், என்ன அப்படின்னா, சகுந்தலா நாம காபி தபஸ்வி கன்யா திருஷ்டா, சகுந்தலான்னு யாரோ ஒரு தபஸ்வி கன்யாவை பார்த்துட்டு, அதாவது இந்த தபஸ்வி கன்யான்னு போடுறதுனாலேயே நீ பெரிய ராஜா, உனக்கு என்னத்துக்கு தாபசி கன்யா, ஏன்னா தாபச கன்யகா இது நிந்தா கர்ப்பம், ஜன்மதக ரூபதக வேஷதக ச அயோக்கியத்துவம் துனதி, க்ஷத்ரியன், நீ வந்து ஒரு இன்னொரு க்ஷத்ரிய குமாரிய பிரின்சஸ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்து யார பார்த்த அங்க அப்படின்னா ஒரு தாபச கன்யா, சகுந்தலானாவ காபசி காபி தாபசி கன்யகா துவயா திருஷ்டா, உன்னால் பார்க்கப்பட்டது, ஏன் தாபசி கன்யாக்கா அப்படின்னா அது ஒரு நிந்தா, ஒரு இதுவா சொல்றான் அவன், வந்து ரூபத்து ஜன்மதக ஒரு ரிஷிக்கு போறதா, ஹி டசன்ட் நோ த ஆரிஜின் ஆஃப் சகுந்தலை,
இல்லையா? ஜன்மத்தாக ஒரு ரிஷிக்கு பிறந்திருக்க போறான், கூப்பத்துல என்ன பெரிய அவனுக்கு தெரியாது இது, அது பேர் என்ன, அது என்ன ஸ்லோகம், அது அது என்னது, இப்ப ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோமே அதுவா, இல்ல 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 இதுல இருக்கிற அது பேர் என்ன, தூரீகிருதாக கலு குணைஹி உத்யனாலதா வனலதாபி சுத்தாந்த துர்லபமிதம் வபுஹு ஆசிரமவாசினாக எதி ஜனசிய தூரீகிருதாக கலு குணைஹி உத்யனாலதா வனலதாபி அப்படின்னு சொல்லும். 17வது ஸ்லோகத்துல முதல் அங்கத்துல சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? இதுல கூட இந்த மாதிரி ஒரு அழகு, பேலஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்திரீய பார்த்தது கிடையாது. உத்யானலதா வந்து என்னன்னா வனலதாபிகி தூரீகிருதா, இந்த பார்க்கல வளர்க்கப்பட்ட இந்த செடிகள், போஷிக்கப்பட்ட இந்த செடிகள், இந்த காட்டுல தானா வளர்ற செடியை விட கம்மியாதான் இருக்கு அழகுல. பட் பாவம் சூஷகனுக்கு தெரியாது, அதனால அவன் வந்து ஜன்மதக ரூபதக வேஷதகச்ச, வேஷம்ங்கிறது அவ ஆடை ஆபரணங்கள் எதுவுமே போட்டுக்கல, ஆனா தேவையே இல்லையே. அதுக்குதான் அடுத்தது சொல்லிடுறாரு, இது அது பேர் என்ன, சரசிசம் அனுவித்தம் சைவனயனாபி ரம்யம் லக்ஷ்மலக்ஷ்மி தனுதி இயம் அதிக மனோஜ்யா வல்கலையனாபி தன்வி கிம் இவை மதுராணாம் மண்டரம். இவன் சொல்ற ஒண்ணு ஒண்ணுக்கும் முன்னாடியே அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. ஜன்மனக அப்படி ஜன்மதகங்கிறதுக்கு விஸ்வாமித்திரருக்கும் மேனைக்கும் பிறந்தவோம். இவ வந்து சகுந்தைஹி லாதா லாலிதா, அதனால இவர் கண்ணர் கொண்டு வந்து வச்சுட்டார். ரூபதக அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்தாந்த துர்லபம் இதம் ஆசிரமம், வேஷதகன்னு சொல்லும் பொழுது கிம் இவகி மதுராணாம் மண்டரம்னு ஆக்கிருத்தினா அப்படின்னு சொல்ற அந்த மூணுத்துக்கும் அங்க முன்னாடியே நம்ம ஆன்சர் கொடுத்தாரு. தபஸ்வி கன்யகாக்கு இவர் போட்டிருக்காரு ராஜா, தாபச கன்யகா இது நிந்தா கர்வம் ஜன்மதக ரூபதக வேஷதக ச அயோக்கியத்துவம் துவனதி துவனதி. மேலும் சோ நாம காபி தாபசு காபி தபஸ்வி கன்யகா, சோ மம அதன்யதா என்ன, என்னுடைய மிஸ்ஃபார்ச்சுன் என்னன்னா, யாரோ ஒரு தபஸ்வி கன்யாவா கன்யாவாம் சகுந்தலன்னு பேரா அவளை பார்த்துட்டார். தாம் பிரேக்ஷிய சாம்பிரதம் நகரம் நகர கமனம் மனசு கதாமபி நகர கமனசிய கதாமபி ந கரோதி. சோ வந்து தாம் பிரேக்ஷிய அவளை பார்த்த அப்புறம் சாம்பிரதம் இப்பொழுது நகர கமனசிய கதாமபி ந கரோதி அப்படின்னு சொல்லும் பொழுது கதாமபி அப்படிங்கிற சப்தம் எதுக்கு போடணும், நகர கமனம் அபி ந சிந்தையதி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போடலாம் போனும். நகர கமனசிய கதாமபி ந கரோதி அப்படின்னா அத பத்தி பேசுறதே இல்லப்பா, அப்புறம் தானே போக போறோம், எதையோ அடுத்த அப்படிங்கிற விஷயத்த பத்தி அவர் ஓபரே பண்ணாம் அப்படிங்கறதுல அங்க சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா அபிஷப்தேன கிம்முத கமனம் இது தியோத்யதே. एवमेव चिन्तयतः मे प्रभाता अक्ष्णोः रजनी का गतिः यावदेनं कृताचार परिग्रहं प्रियवयस्यं प्रेक्षे. एवमेव चिन्तयतः இந்த மாதிரி யோசிச்சு 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 எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பாதி புக்ல இந்த ரஜினிங்கிறது இல்ல, மே அக்ஷ்ணோஹோ பிரபாதா, சரியா? ஏவமேவ சிந்தையதா, இந்த மாதிரி யோசித்து கொண்டு இருக்கின்ற எனக்கு என்ன அப்படின்னா, சிந்தையதா மே கண்களில் அக்ஷ்ணோஹோ பிரபாதாங்கிற இடத்துல அக்ஷ்ணோஹோங்கிறது விஷய சப்தமின்னு போட்டிருக்கார், கண்கள் இரண்டிலும் காலை காலம் காலைங்கிறது வந்து விட்டது, கண்ணு மேல வெளிச்சம். ஏன்னா அவன் வந்து கண்ணை வந்து முடிக்கவே இல்லைன்னு அர்த்தம், அதுல பொழுது விழுந்து அது பொழுது விழுந்து விடுத்து, சரியா? புரியுறதா? எஸ். அதாவது நான் எப்படி ஃபர்ஸ்ட் யோசிச்சேன்னா, ஏமமேவ சிந்தையதா மே பிரபாதா, காலை வந்துடுத்து ஆனா அக்ஷ்ணோஹோ ரஜினி, கண்களுக்கு இன்னும் இருட்டு இரவுங்கிறது தேவைப்படுறது அப்படின்னு நான் முதல்ல யோசிச்சேன். ஓ, அச்சா அச்சா.
கண்ணுக்கு வந்து இன்னொரு ராத்திரியே இருக்கட்டும், ஏன்னா ஹி ஸ்டில் வாண்ட்ஸ் டு ஸ்லீப், அவன் தூங்கவே இல்லை யோசிச்சு யோசிச்சு. ஆனா எந்த புக்கிலுமே இந்த ரஜனிங்கிற வார்த்தை இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்து ஏவமேவ சிந்தையதா மே பிரபாதா அக்ஷ்ணோ அதோட சரியா. கா கதிஹி, கா கதிஹின்னு சொல்லும் பொழுதே ஏனம் விசிறிய ஸ்வைரகமனே மம கோபி சரணம் ந பவிஷ்யதி அர்த்தம். சரியா, இவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்து நீ ஏன் இவனோட இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வருமானோ, அதுதான் காகதி. இவரை விட்டுட்டு இந்த ராஜாவை விட்டுட்டு ஸ்வைரகமனே ஸ்வேச்சையா நானே போட்டு போறதுக்கு எனக்கு வந்து மம கோபி சரணம் ந பவிஷ்யதி, எனக்கு யாரும் நான் சரணம் அடையறதுக்கு வேற யாரும் கிடையாது அப்படிங்கறதுனால யாவத் ஏனம் கிருத ஆச்சார பரிகிரகம் பிரியவயசியம் பிரேட்சியே. மேலும் என்ன அப்படின்னா கிருத ஆச்சார செய் இது இப்படிலாம் தனக்கு தானே புலம்பின்னுட்டும் சரி, கிருத ஆச்சார பரிகிரகம் பிரிய வயசியம் இது வந்து துஷ்யந்தனுக்கு போடுறது, என்னுடைய ரொம்ப டியர் ஃப்ரெண்டான அவனை அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா கிருத ஆச்சார பரிகிரகம் அப்படின்னா காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டும் அந்த ஸ்நான சந்தியா உபாசனாதேகே பரிகிரகா, அதுக்கப்புறம் அவருடைய ஆடை அணிகலங்கள் எல்லாம் போட்டுனுட்டும் ரெடியா இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டை போய் நான் பாக்குறேன். கையில வச்சுருக்கார் ஆனா என்ன கையில பானம் இருக்கே வழிய ஹிருதய நிகித பிரியஜனக, மனசு எங்க இருக்கு அப்படின்னா தன்னுடைய பிரியமான சகுந்தலை கிட்ட இருக்கு. சரியா, கழுத்துல என்ன போட்டுருக்கார் அப்படின்னா வன புஷ்ப மாலாதாரி, கழுத்துல வந்து அந்த வன புஷ்பத்தை போட்டுருக்கார். இது வந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் அங்கத்துல ஆட ஆபரணங்கள் எல்லாம் கைட்டிட்டார், அங்குலி கைட்டல, அங்குலி கைட்டல சரியா. ஆமா, அதுல வந்து கைட்டி கொடுத்ததுனால கழுத்து ரிக்தமா இருக்கும், அதனால வனப்புஷ்ப மாலாதாரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த ஆசிரமத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு, ஏன்னா சகுந்தலை அங்க இருக்காங்கிறதுனால, அதனாலயே அதுக்கு உண்டான வேஷபூஷத்தை ராஜா போட்டுருக்க. வனப்புஷ்ப மாலாதாரி அப்படின்னு சொல்லும் பொழுது வனத்துல புஷ்பங்களை வந்து தரிச்சுட்டு இருக்கார். இதையவ ஆகச்சதி பிரிய வயசியா, இந்த ஃப்ரெண்டானவர் இங்கதான் வந்துட்டு இருக்கார். இதோட வந்து உங்களுக்கு என்ன படிங்க, ஆகச்சதி பிரிய வயசியா. மேலும் பவது இதி தண்டகாஷ்டகம் அவலம்ப்ய ஸ்திதஹ, அதுக்கு முன்னாடி ஒரு பதம் ஒரு லைன் இருக்கு, பவது அங்கபங்க விகலோ பூத்வா ஸ்தாஸ்யாமி ஏவமபி நாம விஸ்ராமம் லபேய இதி காஷ்ட தண்டம் அவலம்ப்ய ஸ்தித. மேலும் என்ன பவது, சரி இருக்கட்டும், அங்க பங்க விகலக பூத்வா ஸ்தாசியாமி, என்னுடைய அங்கம் அங்கங்களுக்கு ஒரு பங்கம், ஒரே அதனால ஒரே விகலம், ஒரே பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், அதனால நான் வந்து ஒரு மாதிரி ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் அ ப்ராப்பர் போஸ்டர், அப்படியே வளர்ந்து கிழந்து நிக்கிறேன். ஏவம் அப்படி நாம விஸ்ராமம் லபேய, இப்படியான எனக்கு வந்து லெட் மீ கெட் சம் ரெஸ்ட் அப்படிங்கிறோம். சரியா, இது காஷ்டதண்டம் அவலம்பியஸ்திதா, ஒரு கட்டையை வச்சுண்டு நிக்கிறோம், அந்த கட்டையை சப்போர்ட்டுக்கு வச்சுண்டு கீழே விழாம கை கைகால் வலிக்கிறதுக்கு வந்து சௌகரியமும் அதுல சாஞ்சு நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். புரியுறதா, இதுதான் இது விஷ்கம்பக அப்படின்னு போட்டிருக்க. விஷ்கம் விஷ்கம்பக அப்படிங்கிறது தத்வதேவ அனுதாத்த உக்தியா நீச்சபாத்திர பிரயோஜிதா பிரவேசக அங்கத்வயசியாந்தே இது தசரூபகே அத்த ஆனனே பிரகரணே. ஓகே, மேலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷ்கம்பகம் அப்படிங்கிறது ஒரு நீச்ச பாத்திரத்தை என்ட்ரி கொடுத்து அவன் மூலமாக ஃபுல் கதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேரக்டர் உள்ள வர மாதிரி பண்றதுங்கிறது உங்களுக்கு வந்து நாடக பிரகரண ஐ மீன் லட்சணங்கள்ல ஒண்ணு. சரியா, மேலும் வந்து என்ன அப்படின்னா சேவா தர்ம பரமோகனகா யோகி நாமப்பி அகம்யா, கேள்விப்பட்டிருக்கேளா, ராஜாக்கு வந்து சேவை பண்றது அப்படிங்கிறது மகா துஷ்கரத்வம், ராஜசேவாயாக துஷ்கரத்வம் ராஜ்யாம்ச மிருகையா வனிதாதி சக்தானாம் திவச விருத்திஷு சுக துக்க கணனாபாவக
தேவகைஹிச்ச சீதோஷ்ணாதி த்வந்த்வ சாயிஹி பவிதவ்யம் அன்யதா சர்வ அனர்த்த ஹேதுஹ தத் பரித்யாகஹ ஸ்யாத் இத்யாதி உபதேசஹ கவி பரமேஸ்வரேண பிரதர்ஷிதஹ ஏவம் அன்யத்ராபி உஹ்யம் இதி சர்வம் சுஸ்தம். அப்படியா சேவா தர்மம்ங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது இங்க காமிச்சார். ஒரு ராஜாக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுங்கிறது சாமான்யமான, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டியா இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ராஜா எனக்கு தெரியும், எனக்கு சகாய என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், ஆனா அந்த ராஜா மிருக ஹண்டிங்க்கு போனாலும் அவன் கூட போகணும், ஏதாவது ஒரு ஸ்திரீ சம்பந்தமான விஷயத்துக்கு போனாலும் அவனுக்கு சகாய பூதமாக இருக்கணும். சுகம் துக்கம் சீத உஷ்ணம் இந்த மாதிரி ஆப்போசிட் இருக்கிற விஷயங்களை வந்து அவன் சமபாகமா அனுபவிச்சுட்டு போறான். புரியுதா? மேல தத பிரபிஷதி யதா நிர்திஷ்டஹ ராஜா. ராஜா யதா நிர்திஷ்டோ ராஜா அப்படின்னா, கிருதச்சார பரிகிரகம் பிரிய வயசியம் ஒண்ணு, பாணாசன ஹஸ்தஹ ஹிருதய நிகித பிரியஜனஹ வனபுஷ்ப மாலாதாரி ராஜா பிரபிஷதி. புரியுதா? மேல ராஜா ஆத்மகதம் காமம் பிரியா ந சுலபா மனஸ்து தத் பாவ தர்ஷனாஸ்வாசி அக்ருதார்த்தேபி மனசிஜே ரதிம் உபய பிரார்த்தனா குருதே. சோ வந்து என்ன அப்படின்னா, தனக்குள்ளே நினைச்சுக்கலாம், காமம் பிரியா ந சுலபா, பிரியா ந சுலபா காமம் என்ன அப்படின்னா, காமம் பிரியா ந சுலபா, என்னோட பிரியாயான இந்த சகுந்தலையை இப்ப நான் திருப்பியும் வந்து பாக்குறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. சரியா? மனஸ்து தத் பாவ தர்ஷன ஆஸ்வாசி. சோ சரி, இப்ப வந்து நான் அவளை பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால கம்ப்ளீட்டா நான் வந்து துக்கத்துல ஈடுபட்டு இருக்க போறேனா? இல்ல. என்ன அப்படின்னா, தத் பாவ தர்ஷன ஆஸ்வாசி, அவ வந்து சிலதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிருக்காளே, அதை பார்த்துட்டும் நான் வந்து ஐ எம் ஓகே. அதாவது நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ இனிமே போலாம் இங்கேருந்துன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லும் பொழுது அனுப்புறதுக்கோ நிக்க வைக்கிறதுக்கோ நீ யாருங்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஸ்லோகம் வருது இல்லையா, போன கிளாஸ்ல பார்த்தோமே, அவ வந்து என்னதான் பாக்குற வாச்சம் மிஸ்ரயதி கருணம் ததாபி ததாத்தி அபிமுகம் மைபாஷமானே. சோ இந்த மாதிரி ஒரு சில ஹிண்ட்னால எனக்கு என்ன அப்படின்னா, தத்பாவ அப்படிங்கிறது தஸ்யாக பாவன் இருக்கும், அவளுடைய அந்த மனசனுடைய விகாரங்கள் எண்ணங்கள் அந்த பாவ தர்ஷன என்ன, அந்த பாவ தர்ஷன ஆஸ்வாசி, அதை பாக்குறதுனால எனக்கு ஒரு ஆஸ்வாசம்ங்கிறது என்னோட மனசுக்கு ஆயிடுது. தோ ஐ கேனாட் மீட் ஹர் அகெயின், ஐ எம் ஸ்டில் ஹாப்பி தட் அவளுடைய சில பிஹேவியர்னால ஷீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் மீ அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. மேலும் அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அக்ருதார்த்தே அபி மனசிஜே ரதிம் உபய பிரார்த்தனா குருதே. மேலும் என்ன அப்படின்னா, மனசிஜே அக்ருதார்த்தே அபி, அதாவது ஒரு நாயகன் நாயிகா சேர்ந்தானா அவளுக்கு வந்து சம்போகம் அப்படிங்கிறதுதான் அங்க முக்கியமானது. அந்த மனசிஜே அக்ருதார்த்தே அபி, அந்த மன்மதே, அந்த மன்மதனிடத்து மன்மதனால் அவனால செய்யப்பட வேண்டிய அந்த காரியமானது அக்ருதார்த்தே அபி அப்படின்னா, அத்தியாவதி அப்பிராப்தா அர்த்தா மனோரதா, அதாவது போக சாமக்ரி சம்பாதன துவாரா அனுரத்தையோகோ ஸ்திரீ புருஷையோகோ மிதக சம்யோஜனமேவ காமசி அர்த்தா. ஒரு காமம் காம விஷயமானது நடக்க போறது நடக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்திரீ புருஷனுடைய சம்பந்தம் தான். ஆனா தத் அசம்பாதனாது, அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கல, அதனாலேயே அக்ருதார்த்தம் அங்க அக்ருதார்த்தே அபி. சரியா? ஆனா என்ன அப்படின்னா, ரதிம் உபய பிரார்த்தனா குருதே. ரதிம் உபய பிரார்த்தனா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரதி அந்த ப்ரீ அந்த ரதி என்ன அப்படின்னா, ஒரு அதாவது உபயோகோ ஸ்ரீ புருஷயோகோ பிரார்த்தனா அப்படின்னா இங்க வந்து அனுராகம்னு அர்த்தம், அனுராக இது உபய பிரார்த்தனா. பரஸ்பரம் இங்கிதம் இங்கித சேஷ்டிதம், அவ ரெண்டு பேருடைய கட்டாட்ச பாத்தாதி வெதிகரேன்னு, அவ ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இவன் பேசும்போது அவன் கேக்குறது அவ கேக்குறது, அவளுடைய திருஷ்டி வந்து வேற எங்க போனாலும் இவனாலதான் வந்து விழருது. இந்த மாதிரி பலவிதமான ஒரு வெதிரேகேன ஸ்வ அனுராக சூச்சனமேவ ரதிம் பிரீத்திம் சுகம் ஜனயதி. அது வந்து ஆயிடுச்சு. புரியுறதா உங்களுக்கு? என்ன அப்படின்னா, நாயிகா சமாகம சுக அலாபே அபி தத் சேஷ்டாபிஹி ஏவ மனஹ மே மோததே. நாயிகாவோட ஒரு சமாகம சுகம் அப்படிங்கிறது கிடைக்காத பொழுதிலும்
அவளுடைய சேஷ்டா விகாரங்களால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது பேர் அதுவே எனக்கு இப்ப போறோம் சரியா அப்படிங்கறதுதான் இதுல இங்க வந்து உங்களுக்கு அர்த்தாந்தர நியாசம் ஒண்ணு அகிருத்தார்த்தே அப்பி மனசிஜே ரத்தீம் உபய பிரார்த்தனா கொடுத்தே ஒண்ணு இன்னொன்னு வந்து விவாகனம் இங்க வந்து அவ ரெண்டு பேருக்கும் சம்போகமே ஆல இருந்தாலும் அவளுக்கு வந்து திருப்திங்கிறது இருக்கு காரணம் இல்லாமையே காரிய சத்தம் ஓகேவா சரியா இருக்கா எஸ் எஸ் ஆர்யா ஜாத் ஆர்யா விருத்தம் சரியா இருக்கா காமம் பிரியான சுலபா மனஸ்து தத் பாவ தர்ஷன ஆஷ்வாசி அக்ருதார்த்தே அபி மனசிலே ரதிம் உபய பிரார்த்தனா குருதே மேலும் ஸ்விதம் கிருத்வா தனக்கே தான் ஒரு புன்சிரிப்பு விட்டுக்கிறான் என்ன அப்படின்னா ஏவம் ஆத்ம அபிப்பிராய சம்பாவித இஷ்டஜன சித்தவருத்தி நல்ல ஐஆர்சி இது ஆத்ம அபிப்பிராய சம்பாவித இஷ்டஜன சித்தவர்த்தி அப்படின்னா நமக்கு பிரியமானவா உன்னத்த பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அத தனக்கு எப்படி சௌகரியமா சூட் ஆகுமோ அப்படி எடுத்துக்கிறதுங்கிறது நம்மளோட ஒரு டெண்டன்சி சோ இங்க வந்து ஆத்ம அபிப்பிராயம் அப்படிங்கிறது சகுந்தலா வந்து என்னதான் பார்த்தாளாங்கிறது எனக்கு தெரியாது என்ன நான் பேசும்போது அவ காது கொடுத்து கேட்டாங்கிறது நானே தான் அசியூம் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து அவளுடைய திருஷ்டி எங்க போனாலும் என் மேலதான் வந்து விழுறதுங்கிறது நானே தான் அசியூம் பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாமே என்னன்னா ஆத்ம அபிப்பிராயம் ஆத்ம அபிப்பிராயம்ங்கிறது சொந்தமா நானே ஐ ஹவ் அசியூம்ட் ஆல் தீஸ் சரியா ஏவம் ஆத்ம அபிப்பிராய சம்பாவித தன்னுடைய அபிப்பிராயத்தினால சம்பாவிதம் உண்டாக்கப்பட்ட எது சம்பாவிதம்னா இருக்கப்பட்ட ஒரு பார்க்கப்பட்ட இஷ்டஜன சித்தவருத்தி இஷ்டஜனம் தனக்கு பிரியமா இருக்கிறவாளுடைய மைண்ட் செட்டுங்கிறது தானே அசியூம் பண்ணிக்கிறது புரியுதா உங்களுக்கு அவ அந்த மாதிரி யோசிச்சுண்டாளாங்கிறது தெரியாது சம்பாவிதம்னாலே கல்பித்தம்னு அர்த்தம் இந்த மாதிரி கல்பனை பண்ணிக்கிறோம் ஆத்ம அபிப்பிராய சம்பாவிதம் இது கல்பித்தம் எதுனா இஷ்டஜன மனோவிருத்தி சரி புரியுறதா பிரார்த்தயிதா அந்த காமி ஜனக என்ன பண்றார் அப்படின்னா விப்ரலப்யத்தேன்னு போட்டிருக்கு விடம்பியத்தேன்னு இருக்கு அந்த விடம்பியத்தேங்கிறது நல்லா இருக்கு இதை விட பரிஹாசியத்தை மத்தவாளால விடம்பியத்தே அப்படின்னாலே பரைகி பரிஹசியத்தை இந்த பிரார்த்தயிதா அதாவது பாக்குறவா வந்து அதை எப்படி பாப்பா அப்படின்னா அந்த பொண்ணு என்னவோ நடந்து போயிட்டு இருக்கு இவன் வந்து தன்னைதான் பாக்குறதுன்னு நினைச்சுண்டு தானே ஆத்ம அபிப்பிராய சம்பாவனா கல்பனா நடந்துட்டு இருக்கு இஷ்டஜன மனோவிருத்திக்கு இந்த மாதிரி பாக்குற காமி ஜனங்களை வந்து லோகம் என்னன்னா பரைகி பரிஹசியதே மத்தவாளால கே கேலி கூத்துக்கு உள்ளாக்கும் சரியா இருக்கா அதாவது இங்க இதுல போட்டிருக்காரு பாருங்க நம்ம சந்திரகலால காமின்யாக சகஜமபி லீலா விலாசம் ஆத்மானுகூலம் மன்யமான காமுக வஞ்சிதா பவதி ஏன்னா இவர் வந்து விப்ரலப்யத்தேங்கிற ஒரு வார்த்தையை வச்சு சொல்லிட்டு இருக்கார் சோ காமின்யாக காமினியோட சகஜமான நேச்சுரலா இருக்கிற ஒரு லீலா விலாசம் கூட ஆத்மானுகூலம் மன்யமான தனக்கு சூட்டபலா எடுத்துண்டு இருக்கிற ஒரு காமுகன் கடைசியில என்ன ஆறாம் வஞ்சிதா ஏமாற்றப்படுகிறான் ஏமாந்து போறான் அவன் அத்த தஸ்யாக சகுந்தலையாக சகுந்தலாயாக ஸ்னிக்த வீக்ஷிதாதீனாம் அபி ந மத்பரத்துவம் சம்பவதி இத்தியாக சோ அவளுடைய ஸ்னிக்தமான அந்த வீக்ஷிதம் எல்லாமே வந்து என எந்து அப்படின்னு அவன் சம்பாவனை பண்ணக்கூடாது பண்ணல அதுதான் அடுத்த ஸ்லோகம் அதுல சர்வம் தத்கில மத்பராயணம் அஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி அப்படின்னு முடிகிறார் அடுத்த ஸ்லோகத்தை எல்லாம் நடக்கிறது அத்தனையும் காமி வந்து தனக்கு எப்படி சூட்டாருதோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்து விடுறோம் இத அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் யா ஓகே